Corona நெருக்கடி காரணமாக விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுமா என்ற அறிவிப்பு வெளியிடப்படாததால் சிற்ப கலைஞர்கள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். ஆர்டர்களும் கிடைக்காததால் வாழ்வாதாரம் இழந்திருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி கோவில்களிலும் வீடுகளிலும் ஏராளமான சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்படும். இதற்காக பல வடிவங்களில் விநாயகர் சிலைகளை சிற்ப கலைஞர்கள் வடிவமைப்பார்கள். இந்த ஆண்டுக்கான விநாயகர் சதுர்த்தி விழா வரும் 22ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பெரம்பலூர் மாவட்டத்தில் இரூர், ஆலத்தூர் கேட், துறைமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிலைகளை தயாரிக்கும் பணியில் சிற்ப கலைஞர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்காக கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களிலிருந்து தொழிலாளர்கள் அழைத்து வரப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் கொரோனா தொற்று பரவலின் காரணமாக விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுமா என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதனால் சிலைகளை வாங்க யாருமே வராததால் தயார் செய்து வைக்கப்பட்ட சிலைகள் விற்பனையாகாமல் அப்படியே உள்ளன. கடந்த ஆண்டில் இந்த சமயத்தில் ஏராளமான ஆர்டர்கள் கிடைத்ததாக சிலை வடிவமைப்பு தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆறு மாசம் வந்து முடி ஒன்றும் புக் பண்ணல, யாருமே வரவே இல்லை. யாரும் இன்னும் பார்க்கவும் மாட்டாங்க. வந்து இன்னும் பொம்மை செய்கிறாங்களா இல்லையா அவங்க தெரியாம நிலைமையில் இருக்காங்க. வண்டி இல்லை, பஸ் இல்லாமல் நாங்கள் இங்கே வீட்டுக்கு போக முடியாத நிலைமையில் இங்கே உட்காந்துருக்கோம். என்ன பண்ண போகிறது தெரியல. விநாயகர் சதுர்த்தி விழாவை தனிநபர் இடைவெளியுடன் கொண்டாட தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று சிலை தயாரிப்பாளர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். இதுகுறித்து விரைந்து அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். யாருமே வந்து கேட்கல. சேஞ்சிய செலவு பூரா பெயிண்ட் அடிக்காமல் இருக்குது, பெயிண்ட் வாங்க முடியல. யாரும் ஃபோன் பண்ணி கூட்டால் கூட இல்லை, நான் கொரோனா டைமில் என்னென்ன பண்ணுறது அப்படின்றாங்க. விநாயகர் சிலை நடக்கு, விநாயகர் சதுர்த்தி கொண்டாட முடியுமானே சந்தேகத்தில் இருக்குது. ஏதோ அரசாங்கமாக பார்த்து எங்களுக்கு இல்லை விநாயகர் சிலை சே கொண்டாடலாங்க, சமூக இடைவெளி கொண்டாடுன்னு சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். இது வரைக்குமே எங்களுக்கு வந்து ஒன்றுமே ஒரு நல்ல செய்தி இல்லை. ஏதோ அரசாங்கமாக பார்த்து சரி சிஎம் பரவாயில்லைங்க, ஏதோ இடம் விட்டு நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாரம்பரிய பண்டிகையான விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட அனுமதிக்க வேண்டும் என்பதே இந்துக்களின் கோரிக்கையாகவும் உள்ளது. எனவே உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து ராஜவேல்.